தற்போது நாங்கள் வந்து மேட்டூர் டேமில் இருக்கோம். இரவு நேரத்தில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இந்த ஈட்டி வச்சு தான் நாங்கள் வந்து மீனை குத்தி பிடிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த வேட்டையாடுறத வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். ஏங்க நிறைய இதுப்பா கால் அடிச்சு போகுது. அது வரும்டா, வரும்டா, சொல்லுண்ணா. மண்டை மேல குத்தி விடு, மண்டை மேல குத்தி விட்டுனா யானா ஓடி பண்ற. இப்போ நான் அந்த மீனை குத்த போறேன். இங்க ஒரு மீன் இருக்கு. இது இப்போ வந்து வேட்டையாட போறாங்க. எங்க இருக்கு, எங்க இருக்கு? அந்த இடத்துல பாருங்க. அண்ணே தெரியலையா? அந்த இடத்துல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆ, மாட்டி இருக்கோம், மாட்டி இருக்கோம், எடுங்க, மாட்டி இருக்கோம், கண்டிப்பா இருக்கு. ஆஹா, எடுங்க போங்க. ஏங்க மீடியே காணுங்க, எடுத்த ஓடாது, நீங்க எடுத்து பாக்கலாங்க. மண்ணிலே புகஞ்சிருச்சுங்க. வீடியோ எடுப்போம், அங்கே புகுந்து எடு, எடு. குத்தல சந்தல மாட்டிச்சு. குத்திடுறாரு, குத்திடுறாரு, குத்திடுறாரு. ஆ ஆ, தூக்குங்க. ஓடுறாரு, உலக. இதுக்கு முன்னாடி பாருங்க, ஒரு ஆறு மீன் பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் இந்த ஈட்டியால் குத்தி வேட்டையாடப்பட்டது தான். இது மாதிரி வந்து என்ன நிறைய மீன்களை வந்து பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இதோட பேர் வந்து ஆங்கில பெயர் வந்து ஸ்னேக் பிஸ்ஸு. இது வந்து இங்கே கிராமங்களில் வந்து இந்த ஆற்றோரம் கரைகளில் வந்து இதை வந்து குறவை மீன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கையால் வந்து பிடிக்க முடியாது, ரொம்ப வளவலப்பு தன்மையுடையது. இதனால் இது வந்து இப்போ வேட்டையாடிட்டு இருக்கோம் நாங்கள். இரவு நேரங்களில் மட்டும்தான் இதை வந்து அதிகமாக வேட்டையாட முடியும். பெரும்பாலும் வந்து கரையோரங்களில் இது வந்து வசிக்கிறதுனால இது ஈட்டி கொண்டு வேட்டையாடுறதுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இது மாதிரி நாங்கள் நிறைய வேட்டையாடுறதுக்காக தான் இப்போ இங்கே இருந்து இந்த ஆத்தங்கரையோரத்தில் கிளம்பி போயிட்டுருக்கோம். நான்கு பேர் கொண்ட குழுவை வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் நண்பர்கள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறோம். இவர் தான் வந்து சரவணன். இவர் வந்து மீன்பிடி தொழிலில் மிகவும் திறமை வாய்ந்த ஒரு இவர். அதனாலே இவர் வந்து பெரும்பாலும் எங்கே வேட்டைக்கு போனாலும் இவரை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். இவர் இல்லாமல் வேட்டையாடுறதுன்றது பெரிய சிரமமான ஒன்று. அதுக்காக வந்து இவர் கூட்டிகிட்டு போகிறோம். இவர் வந்து பன்னீர். பன்னீர் வந்து ரொம்ப படகு வந்து தாட்டத்தில் வல்லமை படைத்தவர். இவர் எவ்வளோ பெரிய காற்றாக இருந்தாலும் எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் வந்து எளிமையாக தாட்டிடுவார். அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் இருக்கார், அவர் வந்து படப்பிடிப்பில் இருக்கார். இதெல்லாம் அப்படி அறிப்பேன்னு சொல்லி மீனுக்கு. எங்கடா மாட்டிட்டு கிடக்குது, நல்லா இல்லு. கண்காணிப்பு குத்திருக்காரு. இது வந்து நல்லா திண்டிலே ஏறி இருக்குது. இது எங்கேயும் நவரவே முடியல. இது கிளீன் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிடணும். நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. பெரிய வகை மீன் இருக்குது. ஓடி பிஸ்